நான் சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஏன் வந்து ஒரு ஒரு விஷயமா சொல்கிறேன். ஃபைவ் திங் டு கீப் குவைட். அஞ்சு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அமைதியாக உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் ஃபியர், யுவர் ஃபியர், அதாவது உங்களோட பயத்தை வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து என்னைக்கா இருந்தாலும் அது உங்கள் நண்பனாகவே இருந்தாலும் வந்து என்னன்னா வந்து உங்கள் நண்பர் எப்போ வந்து நண்பராகவே இருக்க மாட்டார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியரை நீங்கள் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இவன் பயப்படுறான், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறது, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்க கூட இருக்காங்க, அந்த டைமில் வந்து உங்களோட ஃபியரை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு இதில் வந்து சொல்லிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்கள் ஃபியரை வச்சு அவங்க ப்ளே பண்ணுவாங்க. இதுதான் அவன் பயப்படுற விஷயம் அப்படின்னு நினச்சி அவங்க ப்ளே பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபியரை நீங்கள் சொல்லும் போது அது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ், அதாவது அவங்களுக்கு அது பாசிட்டிவாக மாறும், அது உங்களோட நெகட்டிவாக மாறும். ஏன்னா அவங்க வந்து உங்களோட இனிமையாக மாறும் போது, இப்போ நண்பர்கள் எப்பவுமே நண்பர்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக சொல்கிறேன், நண்பர்கள் எப்போனா எதிரி ஆகலாம், எதிரிகள் எப்போனா நண்பர்கள் ஆகலாம். அந்த சூழ்நிலையில் உங்கள் நண்பர்கள் கிட்ட உங்களோட ஃபியரை வந்து சொன்னீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க
யார்கிட்டையும் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் வந்து ரிவீல் பண்ணுறதுனால வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அடி வாங்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இவ்வளோ சம்பாதிக்கிறான் ஆனால் வந்து ஒரு 10 ரூபா டீ வாங்கிட்டு மாட்டேறான், 10 ரூபாய் நாளும் சேமிப்பு சேமிப்பு தான். அதை நீங்கள் அதுவே உங்கள் இன்கம்மை நீங்கள் ரிவீல் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மந்த்லி ஒரு மந்த்லி ஒரு 15,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இஎம்ஐ இதெல்லாம் அதுக்கும் வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ஒரு 40,000 இஎம்ஐக்கே போயிடுது, மீதி 10,000 வீட்டு செலவுக்கு வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன். உங்கள் நண்பர்கள் கூட வெளியே போகிறீங்க, உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்கிறீங்க எனக்கு 50,000 சம்பளம்டா முன்னாடி சொல்லி வச்சுருக்கீங்க. அந்த இடத்துல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து என்னடா ஒரு எதுவுமே வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது உங்களோட குடும்ப சூழ்நிலையை வெளியே சொல்ல முடியாது. அதே சமயத்தில் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா இது நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே. அது உங்கள் தவறே கிடையாது. முடிஞ்ச அளவு உங்களோட இன்கம்மை வந்து வெளியே சொல்ல பார்க்காதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் முடியறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இவர் லவ் லைஃப், இது வந்து எல்லாரும் பண்ணுற தப்பு, ஒரு பெரிய தப்பு. என்னென்னா இதுதான், ஏன் தெரியுமா, அதாவது நீங்கள் வந்து ஒரு நபரை வந்து காதலிக்கும் போது வந்து ஒரு சந்தோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களாச்சே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாச்சே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் போய் சொல்லுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவன்டா இப்படி இருக்கான், இது நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் லவ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சில பேருக்கு தெரியாமல் லவ் பண்ணுறீங்கன்னா அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கின்ற பேரில் நம்ம லவ் ரிவ்யூவில் வந்து தெரியணும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற நபருக்கு வந்து தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்புறம் இவர் பிக் பிளான்ஸ் இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யாதீங்க. எனக்கு லைஃப்பில் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்த விஷயம்னா வந்து உங்களோட பிளான்ஸை வந்து யார்கிட்டையும் ரிவீல் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு 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 வளர போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து கண்டிப்பாக சந்தோஷப்பட மாட்டாங்க, என்னடா இவன் நம்ம கூட இருந்தால் இப்படி வளர்றானே அப்படின்னு தான் நினைப்பாங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து உண்மை. ஏன்னா வந்து எல்லாருமே அதுக்குன்னு நான் வந்து சொல்கிறது எப்படின்னா வந்து இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருமே இப்படி நடிக்க மாட்டாங்க. அதில் 2 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, 8 பேர் கெட்டவங்களாக இருப்பாங்க, 8 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, 2 பேர் கெட்டவங்களாக இருப்பாங்க. புரியல தானே, யார் வேணால் நல்லவர்களாக இருக்கலாம், யார் வேணால் கெட்டவர்களாக இருக்கலாம். புரிந்து கொள்ளுங்கள், ஏன்னா உங்களோட பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும் போது அந்த பிளான்ஸ் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணலாம். நீங்கள் இந்த பிளான்ஸ் சொல்லும் போது என்ன ஆகும்னா நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைஸ் ஆகிடும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அதாவது நம்ம மண்டக்குள்ளே இருக்க டோபமைன் என்ன நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளான்ஸை முடித்த மாதிரி நினச்சிக்கோம். அதனால் வந்து அந்த பிளான்ஸுக்கான ஒர்க்கை வந்து பார்க்க விடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஷ்யூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பிரச்சனை இல்லாமல் இல்லை மக்களே, எல்லார் வீட்லேயும் வந்து பிரச்சனைன்னு ஒன்று இருக்க தான் இருக்குது. ஆனால் வந்து எல்லாரும் எல்லாருக்கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்கிறது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் நான் நண்பனாச்சே, இவன் நான் நமக்கு ரொம்ப வேண்டியவங்களாச்சேன்ட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப விற்கிறது தான், ஒரு பிரச்சனை யாருன்னா கேட்டாங்கன்னா பட்டு நான் உடையதுவேன். அந்த மாதிரி பண்ணதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஃபேமிலி இப்படி தான், நம்ம ஃபேமிலியை ஜட்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலி இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்ணணுமான்னு நினச்சிக்கோங்க, நினச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த தவறுகளில் எத்தனை தவறுகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இனிமேல் பண்ண மாட்டீங்க, நல்லா முடிவு பண்ணிப்போங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக அதை சிம்பிளாக முடிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இதை நான் பேசும்போது வந்து எனக்கு என்ன பண்ணுற தப்பை எனக்கு உள்ளுணர்வு வந்து தூண்டுது கைஸ். ஸோ இனிமேல் தயவு செய்து இந்த தப்பை பண்ணாதீங்க, நானும் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிசி வேறு இன்னும் கத்தினே இது கைஸ் ஆஃப் பண்ணுறேன், எல்ஜிபி லைட் வேணும்னு நினச்சேன், மறந்தே மறந்துட்டேன். ஸோ விடுங்க, கண்டென்ட் நல்லா இருக்குது. ஸோ
பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்தோங்க, ஒரு ஹாட் பிளாக் கலர் ஹார்ட்டை வந்து போட்டு விடுங்க, இல்லைன்னா ப்ளூ கலர் பிடிச்சிருந்தா எந்த கலர் பிடிக்குதோ இதில் ரெண்டு கலரில் பிடிச்சி விட்டுருந்தா ஹார்ட்டை போட்டு விடுங்க. கைஸ் நன்றி, வணக்கம். திஸ் இஸ் யுவர் அம்மோட் டிசைன். நிறைய வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரெகுலராக வரும். டாடா பை பை.